வெல்கம் டு மிஸ்டர் அக்ரி இன்னைக்கு நாம அக்ரிகல்ச்சர்ல யூனிட் சிக்ஸ் சீட் டெக்னாலஜி தான் பார்க்க போறோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா சீட் சாம்பிளிங் சீட் சாம்பிளிங் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியறதுக்கு முன்னாடி சீட் லாட் அப்படின்னு என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சீட் லாட்னா என்னன்னா இந்த சீட் விதைகள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து எடுத்து வச்சிருப்பாங்க ஒரு டேபிள் இருக்குன்னா அது மேல பரப்பி வச்சிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அந்த விதைகள்லேருந்து கொஞ்சமான விதைகள் எதாவது ஒரு போர்ஷன் எதாவது ஒரு போர்ஷன் மட்டும் நடுவில் இருந்து நம்ம எடுக்கிறோன்னா அதை தான் சாம்பிள்னு சொல்லுவாங்க சீட் சாம்பிளிங்னு சொல்லுவாங்க சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கணுன்னா இப்போது நம்ம அரிசி கடைக்கு போகிறோம் அந்த இடத்துல வந்து மூட்டையில் வந்து அரிசி வச்சுருக்காங்க ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ஒரு கைப்பிடி அரிசி மட்டும் சாம்பிளுக்காக எடுக்கோ எடுத்து பார்க்குறோம் ஸோ அதை தான் சாம்பிளிங்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த சாம்பிள் நம்ம எடுக்கிறோம் சாம்பிள் அதே சாம்பிள சீட்ல இருந்து சீடு வச்சிருக்காங்க ஸோ அந்த சீட்ல இருந்து நம்ம எடுத்தோம்னா அதை வந்து சீட் சாம்பிளிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவாங்க ஸோ நம்ம எடுக்கிறோம் அந்த அரிசியை நம்ம எடுக்கிறதுக்கு எதுக்காக எடுக்கிறோம்னா யூனிஃபார்மா எல்லா அரிசியும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்றதுக்காக நம்ம ஒரு கைப்பிடி மட்டும் நம்ம எடுத்து பார்க்குறோம் ஏன்னா எப்படி நம்ம எடுத்து பார்த்தாலும் நம்ம கை கைப்பிடி அந்த கையில நம்ம எடுத்து பார்க்கறது அந்த சாம்பிள் தான் அந்த மூட்டையில இருக்க எல்லா அரிசியும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ யூனிஃபார்மாக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து அதை வச்சு சாம்பிளிங்கை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்கா இல்லையா எல்லாமே ஒரே மாதிரி அக்யூரேட்டாக இருக்கா அதே மாதிரி பார்க்குறோம் அதே மாதிரி ரிசல்ட் வந்து நல்லா வருதா ரீப்ரடியூசபிள் ரிசல்ட் வருதா அப்படின்றத வந்து சீடில் பார்க்குறோம் அதுதான் சீட் சாம்பிளிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து டைப்ஸ் இருக்குது நாலு டைப் இருக்குது சாம்பிளில் மொத்தம் நாலு டைப் ஆஃப் சாம்பிள் இருக்குது ஒன்று வந்து ப்ரைமரி சாம்பிள் ப்ரைமரி சாம்பிள்னா என்னென்னா ஸ்மால் போர்ஷன் கையில் வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக மட்டும் நம்ம அள்ளி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்மால் போர்ஷன் கொஞ்சமான போர்ஷனை தான் ப்ரைமரி சாம்பிள்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ ஒரு நாலு மூட்டை அரிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாலு மூட்டையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து எடுத்து பார்க்குறோம் ஸோ நாலு கைப்பிடி நாலு கைப்பிடி நம்ம எடுக்கிறோம் ஸோ அந்த நாலு கைப்பிடி நாலு கைப்பிடியும் தனித்தனியாக வந்து பிரைமரி சாம்பிள் ஸோ அந்த நாலு கைப்பிடி அரிசியும் ஒன்னா சேர்த்தோம்னா அது வந்து காம்போசிட் சாம்பிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதே தான் சீட்ல வந்து வரும் ஸோ ப்ரைமரி சாம்பிள் எல்லாமே கம்பைன் டுகெதர் ஒன்னாக சேர்த்தோம்னா அதை வந்து காம்போசிட் சாம்பிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை நீங்க எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோன்னா காம்போசிட் சிஓன்னு வருது கம்பைண்டு கம்பைன்டு அதுவும் சிஓன்னு வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி சப்மிட்டட் சாம்பிள் அப்படின்னா என்னன்னா நம்ம அந்த அரிசியை எடுத்துட்டோம் எடுத்த அரிசியை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் காட்டுவோம்ல ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் காட்டுறதுல இந்த இடத்துல நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா நம்ம வந்து சீடை எடுக்கிறோம் அந்த சீடை எடுத்துகிட்டு போயிட்டு சீட் டெஸ்டிங் லேபில் வந்து காமிக்கிறோம் ஸ்பீட் டெஸ்டிங் லேபில் வந்து காமிக்கிறோம் ஸோ நம்ம எடுத்துகிட்டு போகிற சீடோட சைஸு அது எப்படி இருக்கணும்னா சி டெஸ்டிங் ரூல்ஸ் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க சி டெஸ்டிங் ரூல்ஸில் வந்து இவ்வளோ சைஸ் வந்து எடுக்கலாம் சப்மிட்டட் சாம்பிளுக்கு அப்படின்றத வந்து அந்த ரூல்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போவோம் ஸ்பெசிஃபையாக நம்ம எடுத்துகிட்டு போவோம் ஸோ அந்த சைஸ் நமக்கு தேவையான அந்த ரெக்கார்ட் சைஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் அந்த அதாவது அந்த காம்போசிட் சாம்பிள் இருக்குது அந்த சாம்பிள்லேருந்து கொஞ்சமா நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் லேபுக்கு அதாவது நம்ம அரிசியை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ கம்பைன் இருந்து கொஞ்சமான அரிசியை மட்டும் எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் காட்டுறோம் அதாவது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து கொஞ்சமாக வீட்டில் எடுத்துகிட்டு போய் காட்டுறோம்னா அது வந்து சப்மிட்டட் சாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சப்மிட் பண்ணியாச்சு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து ஒர்க் பண்ணுவாங்க எதுக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னா குவாலிட்டி டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இது வந்து குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அந்த அரிசி அப்படின்னு வந்து பார்ப்பாங்க இதே தான் சீட்டில் வந்து பண்ணுவாங்க ஸோ நாம் எடுத்துகிட்டு போகிறோம் அந்த ரெக்கார்டு சைஸ்லேருந்து கொஞ்சம் அந்த ரெக்கார்டு வெயிட் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அதுலேருந்து அந்த வெயிட்லேருந்து கொஞ்சமான சாம்பிளை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணி கொடுக்குறது எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நூறு நூறு சீட்டு எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து ஒன் பை டென் ஒரு பத்து சீடை மட்டும் எடுத்து ஒர்க் பண்ணுறோம்ல ஒர்க் பண்ணி குவாலிட்டியை கண்டுபிடிக்கிறோம் அதை தான் ஒர்க்கிங் சாம்பிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மினிமம் மினிமம் ஒர்க்கிங் சாம்பிள் பியூரிட்டி அனலைசிஸ் பியூரிட்டியா இருக்கா பியூரா இருக்கா இல்லையா அப்படின்ற கண்டுபிடிக்கிறது தான் பியூரிட்டி அனலைசிஸ் வந்து சொல்லுவாங்க ஸோ இதை வந்து மினிமமா எதுக்கு எவ்வளவு தேவைப்படும்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சீட்டு வந்து தேவைப்படும் ஒர்க்கிங் சாம்பிள் வந்து பியூரிட்டி அனலைசிஸ்க்காக பண்றதுக்கு அதே மாதிரி மெத்தட் ஆஃப் சாம்பிளிங் இதுல வந்து ஒரு ரெண்டு மெத்தட் இருக்கும் ஒன்னு வந்து ஹேண்ட் சாம்பிளிங் இன்னொன்னு வந்து சாம்பிளிங் வித் டயர்ஸ் ஹேண்ட் சாம்பிளிங் என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஃப்ரீ ஃப்ளோயிங் சீட்ஸ் அதுக்கு மட்டும் ஹேண்ட் சாம்பிளிங் வந்து பண்ணுவாங்க சாம்பிளிங் வித் ட்ரையர்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங் சீட்ஸ் வந்து பண்ணுவாங்க ஹேண்ட் சாம்பிளிங் நான் ஃப்ரீ ஃப்ளோயிங் சீட்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து நம்ம சீட்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு சாய்வான பகுதியிலேருந்து நம்ம உருட்டி விடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சீட்ஸ் வந்து போகாமல் அதே இடத்துல நின்றுட்டு இருந்துச்சுன்னா மேட்லேயே நின்றுட்டு இருந்துச்சுன்னா அது வந்து நான் ஃப்ரீ ஃப்ளோயிங் ஃப்ளோவே ஆகாது அதே இடத்துல இருக்கும் அதான் நான் ஃப்ரீ ஃப்ளோன்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு இதில் என்னென்ன சீட்ஸ்லாம் வரும்னா காட்டன் சீட்ஸு பருத்தி விதைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா விதை வந்து அந்த பஞ்சில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும் ஸோ அது வந்து எடுத்து ஊற்றி விட்டோம்னா அது வந்து அதாவது தரையிலே கீழே ஊற்றி விட்டோம்னா கூட அது வந்து போகாது அப்படியே நின்றுரும் இது வந்து காட்டன் சீடு அதே மாதிரி டொமேட்டோ சீடு டொமேட்டோ சீடு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க தக்காளியை வந்து பிரித்து பார்த்தோம்னா உள்ளே வந்து சின்ன சின்னதாக இருக்கும் ஸோ அதுவும் வந்து ஃப்ளோ ஆகாது அதே மாதிரி கிராஸ் சீட்ஸு அதாவது புல்லோட விதைகள் அதுவும் வந்து ஃப்ளோ ஆகாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் அதாவது சாப்பி அண்ட் பஃபி சீட்ஸ் சாப்பினா இந்த பதிராக இருக்கிறது பதிர் பதிராக இருக்கிறது அதே மாதிரி பசி பசினா இந்த பஞ்சிலாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் பசி சீட் தான் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் நான் ஃப்ரீ ஃப்ளோயிங் சீட்ஸில் வந்தோம் இதெல்லாம் ஹேண்ட் சாம்பிளிங் கையால் தான் இதில் வந்து சீடை வந்து சாம்பிள் எடுப்பாங்க கையால் ஒன்று ஒன்றா பிரித்து பிரித்து எடுப்பாங்க சாம்பிளிங் வித் ட்ரையர்ஸ் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரையர் ட்ரையர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ட்ரையர்ன்றது வந்து ஒரு மிஷின் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி அதில் வந்து மொத்தம் மூணு மூணு இருக்குது இதில் சாம்பிளிங் வித் ட்ரைஸில் வந்து மூணு யூஸ் பண்ணுறோம் ஒன்று வந்து பின் ட்ரையர் இன்னொன்று வந்து நாப் ட்ரையர் இன்னொன்று வந்து ஸ்லீவ் டைப் ட்ரையர் இல்லைனா ஸ்டிக் ட்ரையர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதில் வந்து பின் ட்ரையர் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து சாம்பிளாக எடுக்கிறோம் அதாவது அரிசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அரிசி அரிசி வந்து சீட் தான் ஸோ அந்த அதாவது அந்த நெல் நெல் வந்து சீட் தான் ஸோ அந்த நெல்லோட விதைகளை வந்து நம்ம எடுக்கிறோம் எடுத்துட்டு அந்த லாட்ஸை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறோன்னா ஸ்டோரேஜ் பின்ல வந்து ஸ்டோர் பண்ணுறோம் ஸ்டோரேஜ் பின் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெருசு பெருசாக இருக்கும் இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த ஸ்டோரேஜ் பின்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அது வந்து பின் ட்ரையர் பின்னு ஒருத்தர் பாருங்கள் அது வந்து ஸ்டோரேஜ் பின் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க நாப் ட்ரையர் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா சூட் இது வந்து எதுக்காக சூட்டபுளாக இருக்குன்னா பேகு அதாவது கன்னி பேகு கன்னி பேக்குன்னா இந்த மூட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கன்னி பேக்கு சாக்கு பையில் வந்து சீட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் ஆகுது ஆனால் இது வந்து பல்காக வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க ஸ்டோர் பண்ண மாட்டாங்க அதாவது குவிச்சு வைக்க மாட்டாங்க இது எல்லாமே சாக்கு தான் மோஸ்ட்லி வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க எக்ஸாம்பிள் வந்து வீட்டு இது எல்லாமே சாக்கு பையில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து நாப் ட்ரையர் இதை வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஃப்ரெட்ரிக் நாப் அப்படின்ற ஒருத்தர் தான் சொல்லியிருப்பாரு அதனால தான் இந்த ட்ரையர் வந்து அவரோட பேர்ல வந்து வச்சிருப்பாங்க ஃப்ரெட்ரிக் நாப் தான் ஃபாதர் ஆஃப் சி டெஸ்டிங் சி டெஸ்டிங் வந்து இவர் தான் ஃபாதரு இன்னொன்று வந்து ஸ்லீவ் டைப் ட்ரையர் இல்லைன்னா ஸ்டிக் ட்ரையர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுதான் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ட்ரையர் ஃபார் சாம்பிளிங் சாம்பிளிங்காக மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ற ட்ரையர் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஸ்டிக் ட்ரையர் இல்லைன்னா ஸ்லீவ் டைப் ட்ரையர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதோட மெத்தட்ஸ் ஆஃப் சாம்பிளிங் வந்து முடிஞ்சது அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் சாம்பிள் சி டெஸ்டிங் லேபில் வந்து மூணு சாம்பிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க மூணு டைப்பில் ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா சர்வீஸ் சாம்பிள் இதை வந்து யார்கிட்டேருந்து வாங்குவாங்கன்னா ஃபார்மர் கிட்டேருந்து வாங்குவாங்க இது வந்து சர்வீஸ் சாம்பிள் சர்டிஃபைட் சாம்பிள் இதை யார்கிட்டேருந்து வாங்குவாங்கன்னா சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி அதாவது சீட் சர்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறாங்களே இந்த சீடு வந்து தரமாக இருக்கா தடமாக இருந்தால் அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதுதான் சீட் சர்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி இல்லைன்னா ஆஃபீஸர்னு வந்து சொல்லுவாங்க சோ அவங்க கிட்ட இருந்து சீட் சாம்பிள் வாங்கினா அது வந்து சர்டிஃபைட் சாம்பிள் இதுவே அபிஷியல் சாம்பிள் அது யார்கிட்ட இருந்து வாங்குவோம்னா சீட் இன்ஸ்பெக்டர் சீட் தரமாக இல்லையான்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு வருவாங்கல்ல ஸோ அந்த சீட் இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து சாம்பிள் வாங்கினா அது வந்து அஃபிஷியல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எப்படி நான் போச்சுன்னா சர்வீஸ் பண்றவங்க யாரு ஃபார்மர் தான் சர்வீஸ் பண்றாங்க சர்ட்டிஃபைடு சர்டிஃபைடுன்றதுல வருது பேரு ஸோ சர்ட்டிஃபைட் சம்பிள் வந்து சர்டிஃபிகேஷன் ஏஜென்சியாக தான் இருப்பாங்க அஃபிஷியல்னா அஃபிஷியலாக சீட் சீடு இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் தான் அஃபிஷியலாக எல்லாமே பார்ப்பாரு ஸோ அதை வந்து அஃபிஷியல் சாம்பிள் அப்படின்னு வந்து நான் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மெத்தட் ஆஃப் மிக்ஸிங் அண்ட் டிவைடிங் இதில் வந்து ஒரு ஆறு மெத்தட் இருக்கும் எப்படி எப்படிலாம் அந்த சீடை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க எப்படி அப்படிலாம் டிவைட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் டிவைடிங் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து மொத்தம் மூணு இருக்கும் மூணு டிவைடர் வந்து இருக்கும் மெக்கானிக்கலாக டிவைட் பண்ணுவாங்க ஒன்று வந்து போயனர் ஆர் கோணிக்கல் டிவைடர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கோனிக்கல் ஃபிளாஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மண்ணெண்ணெய்லாம் ஊற்றுவாங்கள ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டிவைடரும் ஸோ அந்த மாதிரி போயனர் ஆர் கோணிக்கல் டிவைடர் அது வந்து எதை எதை பேஸ் பண்ணி இந்த டிவைடர் வந்து ஒர்க் ஆகுதுன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு இதை நீங்கள் எப்படி நம்ப வச்சுக்கிங்கன்னா அந்த மண்ணெண்ணெய் ஊற்றுற அந்த ஃபனல் இருக்குல்ல கோணிக்கலாக இருக்கும் ஸோ அதில் வந்து மண்ணெண்ணெய் ஊற்றுனா கீழே தான் போகும் ஸோ அது வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மூலியமாக கீழே போகுது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க இதே சென்ட்ரிஃபிகல் ஆர் கேமட் டிவைடர் இதை நீங்கள் எப்படி நான் வச்சுக்கோன்னா இதில் வந்து பேர்லேயே பாருங்கள் சென்ட்ரிஃபிகல் வந்து ஸோ இது வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸோட பிரின்சிபல் மூலயமா தான் இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ கேம் விளையாடுறோம் கேம் விளையாடும் போது சென்ட்ரா அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க இன்னொன்று வந்து சாயில் டிவைடர் அப்படின்னு மொத்தம் மூணு டிவைடர் இருக்குது அது வந்து சாயில் வந்து டிவைட் பண்ணுற மாதிரி மொத்தம் மூணு டிவைடர் வந்து இருக்குது இது வந்து மெக்கானிக்கல் டிவைடிங் நெக்ஸ்ட் வந்து ரேண்டம் கப் மெத்தட் ரேண்டம் கப் மெத்தட் கப்புன்னு வருது பாருங்கள் இதை நீங்கள் எப்படி நான் பச்சுக்கிங்கன்னா இது எது இது வந்து ஒர்க்கிங் சாம்பிளில் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஒர்க்கிங் சாம்பிளெலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சீ டெஸ்டிங் லேபுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது ஸோ இது எந்தெந்த சீட்ஸ்கெலாம் யூ ரேண்டம் கப் மெத்தடு வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா சூட்டபிள் ஃபார் சீட்ஸ் ரெக்குவயர்டு ஒர்க்கிங் சாம்பிள் ஆஃப் டென் கிராம் பத்து கிராம் ஒர்க்கிங் சாம்பிள் மட்டும் எடுக்கிறோன்னா அந்த பத்து கிராமுக்கு மட்டும் தான் ரேண்டம் கப் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரெசிகா ஸ்பீசியஸ் அப்போ பிரெசிகா ஸ்பீசியஸ் அந்த சீட்ஸ் எல்லாமே பத்து கிராம் மட்டும் தான் ஒர்க்கிங் சாம்பிள் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க ஸோ இது வந்து ரேண்டம் கப் மெத்தட் ஸோ கப்பில் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க இன்னொன்று வந்து மாடிஃபைடு ஆவிங் மெத்தட் இதை பற்றி எதுவும் கொடுக்கல நாலாவது வந்து ஸ்பூன் மெத்தடு ஸ்பூன் மெத்தட் எதுக்கு ஆகினா ஸ்மால் சீடர் ஸ்பீசியஸ் ரொம்ப சின்னதாக சீடு இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும்தான் அந்த ஸ்பூன் மெத்தடு எக்ஸாம்பிளுக்கு வந்து கடுகுலாம் நான் போச்சுக்கோங்க கடுகுலாம் ரொம்ப சின்ன சீடு ஸோ அதெல்லாம் ஸ்பூன் மெத்தடில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ இதை நீங்கள் எப்படி இன்னொரு இது எப்படி நான் வச்சுக்கோன்னா ஸ்பூன் ஸ்பூனில் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ ஸ்மால் ஸ்வீடர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க இல்லைன்னா எஸ்னு வருது ஸோ எஸ்ஸு ஸ்பூன்னா ஸ்மால் ஸ்வீடர் எஸ்ன்னு தான் வரும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க இன்னொன்று வந்து ஹாண்ட் ஹேண்ட் ஹாவிங் மெத்தடு ஹேண்ட் ஹாவிங் இப்போ நம்ம கையில் எடுக்கிறோம் கையில் எடுக்கிறதுல வந்து பாதியாக கையில் எடுத்து நம்ம வந்து பிரிக்கிறோம் பாதி பாதியாக ஆவுனா ஆவிங்னா பாதியா ஆஃப் ஆஃபா பிரிக்கிறது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ இது எது எதுக்குலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா சாஃபி சீட்ஸ் சாஃபி சீட்னா அந்த ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சாஃபினா அந்த பதிரான சீடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரைஸ் இப்போ அரிசி நெல்லுலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நெல்லோட அந்த நெல்லுல இருந்து அரிசியை மட்டும் எடுத்துட்டுனா வெறும் பதிரை மட்டும் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சீட்ஸ் எல்லாமே இதில் வந்து அந்த மாதிரி சீட்ஸில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஜெனீராவும் மட்டும் இந்த அதாவது சாஃபி சீட்ஸ் இருக்குது அந்த சாஃபி சீட்ஸில் ஸ்பெசிஃபிக் ஜெனீரா ஸ்பெசிஃபிக் ஜீனஸை மட்டும் இவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மெத்தடில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ட்னா தடை பண்ணி வச்சுருக்காங்க ஆறாவது மெத்தட் என்னென்னா சீட் பிளெண்டிங் இதுக்கு வந்து இன்னொரு மெத்தடும் இருக்குது இன்னொரு பேர் இருக்குது பியர்சன் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சீட் பிளெண்டிங்னா ஒன்றும் இல்லை பிளெண்டிங்னா என்னன்னா மிக்ஸிங் அப்படின்னு ஆபம் வச்சுக்கோங்க பிளெண்டிங் ஆஃப் டூ ஆர் மோர் டிசிமிலர் போர்ஷன் ஆஃப் சீட்ஸ் டிசிமிலர் போர்ஷன் அதாவது பிளெண்டிங் மிக்ஸ் பண்ணுறாங்க டிசிமிலர்னா சிம்லராக இல்லாமல் வெவ்வேறு மாதிரி இருக்க சீட்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது தான் சீட் பிளைண்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா நம்ம இப்போ பார்க்குறது மிக்ஸிங் டிவைடிங் தான் பார்க்குறோம் ஸோ இதில் வந்து மிக்ஸிங்கை பற்றி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்னொரு மாடலில் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா இப்போது ரெண்டு மூணு வெரைட்டி அதாவது ஒரே சேம் ஸ்பீசிஸில் இருக்க ரெண்டு மூணு வெரைட்டியை வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறது தான் சீட் பிளண்டிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் யூனிஃபார்மிட்டி ஃபைனலாக அந்த சீட் லாட்டை வந்து ஃபைனலாக நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அப்போ வந்து யூனிஃபார்மிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து பண்ணுறாங்க ஸோ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னா சீட் பிளண்டிங் அதாவது இதில் வந்து ஒரே மாதிரி வெரைட்டியை வந்து அதாவது வெவ்வேறு மாதிரி வெரைட்டி ஆனால் சேம் ஸ்பீசிஸில் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் அப்போ வந்து கண்டிப்பாக யூனிஃபார்மாக தான் இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ இதோட மெத்தட்ஸ் ஆஃப் மிக்ஸிங் அண்ட் டிவைடிங் வந்து முடிஞ்சது நெக்ஸ்ட்டு வந்து சம்மிட்டர் சாம்பிள் சம்மிட்டர் சாம்பிளோட வெயிட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து மாஸ்டர் மாஸ்டர் டெஸ்ட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் அது கிரவுண்டு எந்தெந்த விதைகள் எல்லாம் உடைக்க முடியுமோ அது எல்லாமே ஹண்ட்ரட் கிராம் மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க மாஸ்டர் டெஸ்ட்டுக்கு இதுவே நாட் கிரவுண்டு அதாவது உடைக்க முடியாத இருக்க அதர் ஸ்பீசிஸ்க்கெலாம் எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னா ஐம்பது கிராம் மட்டும் தான் எடுத்துகிட்டு போவாங்க எந்தெந்த ஸ்பீசீஸ்லாம் உடைக்க முடியுமோ அதை மட்டும் அதை நூறு கிராம் எடுத்துகிட்டு போவாங்க உடைக்க முடியாத ஸ்பீசிஸ் வந்து ஐம்பது கிராம் எடுத்துகிட்டு போவாங்க மாய்ச்சர் டெஸ்ட்டுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட முடிஞ்சது இந்த சீட் சாம்பிளிங் வந்து இதோட முடிஞ்சது தேங்க்யூ